ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வேளாங்கண்ணி ஃபுட். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடி, குழந்தை பிறந்தவங்க, சின்ன குழந்தைங்க, முதியவர்கள், எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏற்ற ரெசிபியான உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே கருப்பு உளுந்து எடுத்து தான் செய்வேன். கருப்பு உளுந்து இல்லை, அதனால் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் தான் ஸ்டாமினா அதிகம். உங்ககிட்ட கருப்பு உளுந்தில் இருந்தால் கருப்பு உளுந்துலேயே செய்வீங்க. இதை வந்து நல்லா நான் வறுத்துக்கிறேன். இப்போது இதை நான் வறுத்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிட்டு அப்புறம் தான் நான் கஞ்சி செய்ய போகிறேன். எனக்கு வந்து நான் டெய்லியுமே நான் கஞ்சி சின்ன குழந்தைங்க குடிக்கணும், இல்லைனா எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு நான் டெய்லியுமே கொடுக்கணும், எனக்கு வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் கஞ்சியாக ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, நீங்கள் வந்து இதை வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி செய்யும் போது ஸ்மூத்தாக இருக்கும் கஞ்சி. இதை நீங்கள் வறுத்துட்டு ஊற வைக்காமல் அப்படியே பவுடராக ஸ்டோர் பண்ணி வச்சு செய்யும் போது கொஞ்சம் லைட்டாக குறக்குறப்பாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ரெண்டுக்குமே. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா நான் செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டேன். இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். 1/2 hour அப்புறம் இதோட நான் தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ அரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இதனால் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட வந்து நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் அடுப்பில் வைக்கிறேன். இது வந்து நம்ம அடுப்பில் வெந்நீரை வச்சுட்டு நம்ம கரைச்சோம்னா கொஞ்சம் கட்டி விழும். அதனால் நான் தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டே நான் அடுப்பில் வைக்கிறேன். ஏன்னா நம்ம வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் அந்த பச்சையெல்லாம் ஒன்றுமே தெரியாது, பச்சை வாசனையெல்லாம். அதனால் நம்ம கீழே வச்சு தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறம் அடுப்பில் வைக்கலாம். இது வந்து அடுப்பில் வச்ச உடனே நம்ம ஹீட் ஆகி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பசும்பால் எது, நீங்கள் தேங்காய் பால் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இனிப்புக்காக இதில் வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். வெல்லமாக சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும். நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் தேங்காய் பூ சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன். டோட்டலாக 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தேங்காய் பூ வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தேங்காய் பூ வெந்தால் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இன்னும் ஒரு தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்களுக்கு, முதியவர்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இதுங்க செஞ்சு கொடுத்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி டிப்ஸ் வந்து வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் போன்றதெல்லாம் அரிஞ்சிட்டு மோர் தண்ணியில் போட்டு இருக்கிறதுக்கு பதில் மஞ்சள் பொடி கலந்த நீரில் போட்டிங்கன்னா கருத்தும் போகாது, மோர்னாலே ஏற்படும் புளிப்பு சுவையும் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.